ஹலோ, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம். இது வந்து பச்சை சட்னி, பச்சை வெங்காய சட்னி. இது வந்து தோசை, இட்லி, பெசரட்டு, எந்த தோசை எந்த இட்லினாலும் வந்து நல்லாயிருக்கும். நான் இது வந்து இந்த சட்னி வந்து நான் கொள்ளு தோசைக்கு வந்து நான் வந்து இது காம்பினேஷனாக வந்து பண்ண போகிறேன். இது பச்சை சட்னி, இதுக்கு தாளிப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ இது அத்தனத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வச்சுருக்கேன். இவ்வளோதான். இதை வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம், எந்த குக்கிங்கும் தேவை கிடையாது. இப்போ நம்ம அரைச்சிடலாம், எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதையும் அரைச்சிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இது வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷன். பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸோடு நான் சந்திக்கிறேன் உங்களை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.